Hi friends, welcome back to Kitchen Whistle. இந்த வீடியோல ஈஸியா செய்யக்கூடிய சுவையான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இருநூறு கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். சுத்தமாக கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். காளான இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடி பற்ற வச்சு பேன் வச்சுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை வறுத்தெடுத்துக்கலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வறுத்தீங்கன்னா பொன்னிறமாக ஆகிடும். வேர்க்கடலை பொன்னிறமாக வறுபட்டுருச்சு, தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் லேசாக பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்தீங்கன்னா வறுபட்டுரும். வறுபட்டுருச்சு, ஆற வச்சிடலாம். இப்போ பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். மூணு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பொடியாக கட் பண்ணது சேர்த்து வதக்கிக்கலாம், அல்லது ஒரு முக்கால் கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சுருக்கக்கூடிய சீரகம் மிளகு சோம்பை அரைச்செடுத்துக்கலாம். நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கிறனாலும் அரைச்செடுத்துருங்க. வேர்க்கடலையோட தோலெல்லாம் நீக்கிட்டு பவுடர் பண்ணி எடுத்துருங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காளானை சேர்த்துக்கலாம். கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மிளகுத்தூளை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு காரம் ரொம்ப அதிகமாக வேணும்னா நீங்கள் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடரே உங்களுக்கு நல்ல ஒரு காரம் கொடுக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 125 ml. உங்களுக்கு மஷ்ரூம்லேருந்தும் தண்ணி விடும். ஸோ இந்தளவுக்கு தண்ணியே போதுமானதாக இருக்கும். நல்லா எல்லாத்தையும் திரும்பவும் கலந்து விட்டுறலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பேனை மூடி வச்சுருங்க. ஒரு மூணு நிமிஷம் குக் பண்ணிங்கனாலே போதும், காளான் நல்லா வெந்துடும். மூணு நிமிஷம் ஆயிடுச்சு, பேனை ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம். இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் குக் பண்ணிக்கலாம். தண்ணி சுத்தமாக ட்ரை ஆகிடும். பாருங்கள், இப்போ தண்ணி சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய நிலக்கடலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் டேஸ்டியான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை சாதத்துக்கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.